காலேஜ் போயிடுறது ஏழு மலை ஏழு கடல் தாண்டிற மாதிரி இருக்கு. அடங்கப்பா முடிறடாப்பா. அண்ணா யானை காலேஜ் போயிட்டு சோகமா உட்காந்துருக்க. அதுவா காலேஜ் போயிட்டதுனா அதான் கொஞ்சம் களைப்பா இருக்கு. சரி அண்ணனுக்கு ஏஜ் ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துறியா? ரெண்டு நிமிஷத்துல உனக்கு கொஞ்சம் செஞ்சு எடுத்துறேன். ஒரு வாழைக்காய் எடுத்து அது சின்ன சின்னதா ஸ்லைஸ் போட்டு விட்டு ஒரு குண்டான்ல கொஞ்சமா கடலை மாவு லைட்டா அரிசி மாவு போட்டு அதுக்கு மேல கார்த்து கார்த்து தேவையான உப்பு போட்டு அதுக்கு மேல கொஞ்சமா தண்ணி ஊத்தி விட்டு நல்லா போட்டு பச பசன் பசஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்ட வாழைக்காய் அதல போட்டு நல்லா பரட்டு பரட்டுன்னு பரட்டி விட்டு அடுப்புல சட்டியை வச்சு சட்டியில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மாவுல பரட்டின வாழைக்காய் எடுத்து அப்படியே எண்ணெய் சட்டியில பறக்க விட்டு எண்ணெயில நம்ம பஜ்ஜி நல்லா வெந்ததும் ஒரு கரண்டிய வச்சு நம்ம பஜ்ஜை எண்ணெயில இருந்து எடுத்து அப்படியே அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுங்க. நம்ம பஜ்ஜிக்கு பக்கத்துல அப்படியே கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் ஊத்தி விட்டு நேரா எடுத்து போய் நம்ம அண்ணன் கையில கொடுத்துடுங்க. ஐ டேஸ்ட் வேற லெவல். இன்னைக்கு இந்த புரோட்டா ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். ஐயோ சால்னா பட்டம் வேற உடஞ்சிட்டு இப்ப என்ன பண்றது இல்லையே மச்சான். சால்னா பட்டம் வேற உடஞ்சி கிடக்க நீ வேற இப்படி நிக்கிற மச்சான். புரோட்டா வேண்டா கை தவறி சால்னா பட்டம் கீழே வந்துட்டு மச்சான். சால்னா கொஞ்சம் தான் கிடக்கு. அதுதான் இப்ப முக்கியமாடா. இந்த நாய் நக்கிட்டு புட்டா இப்ப என்ன பண்ண போற மச்சான்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐடியா மச்சான். இந்த 40 ரூபா இந்த 40 ரூபாய்க்கு ஈரல் மட்டும் எனக்கு வாங்கிட்டு வந்துரு. சரி மச்சான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த மச்சான் நீ கேட்ட ஈரல் ஒரு சட்டியில எண்ணெய் ஊத்தி விட்டு அதுக்கு மேல பட்டை வகையை போட்டு பொடி பொடியா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி விட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் அதுல சின்ன சின்னதா கட் பண்ண தக்காளி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கார்த்து கார்த்து லைட்டா சிக்கன் மசாலா தேவை நல்ல உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு அதுக்கு மேல நம்ம மஜா வேண்டிய ஈரல போட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டு அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சமா தண்ணி ஊத்தி விட்டு தண்ணி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் நம்ம புரோட்டாவுக்கு மேல நம்ம ஈரல் கிரேவி வச்சோம் பாருங்க. அடடா பாக்கிறதுக்கே ரெட் கலர்ல வேற லெவல இருந்ததுங்க. நம்ம புரோட்டாவை பிச்சு அப்படியே ஈரலோட சேர்த்து சாப்பிட்டோம் பாருங்க. அடடா சொல்ல வார்த்தையே இல்லைங்க வேற லெவல் டேஸ்ட். போர்வை 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 களைப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காருவோம். அப்பா என்ன வடக்கன் சன்ன இங்க உட்காந்துருக்காரு. அது சோகமா உட்காந்துருமே தெரியுது. பையா போலோ. நான் இது போலோவா உனக்கு செஞ்சு தரேன் போலோ. என்ன பையா சொல்றேன் ஒன்னும் புரியலையே. பையா உன்னை பார்த்தா களைப்பா தெரியுது. அதனால உனக்கு ஒரு போலோ ஜூஸ் போட்டு எடுத்துருவாரன். டீக்கே பையா ஒரு போலோ முட்டையை வேண்டி வந்து அப்படியே அதை பிரிச்சு ஒரு உரல்ல போட்டு நல்லா இடி இடின்னு இடிச்சு அந்த முட்டாயை நல்லா பவுடர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸை வச்சு அதுல ஐஸ் கட்டியை போட்டு அதுக்கு மேல நம்ம பவுடர் பண்ண போலோ முட்டையை சேர்த்து அப்புறம் தேவையான அளவு ஜீனி சேர்த்து அதுக்கு மேல அரை முடி லெமனை புளிஞ்சு விட்டு அதோட சேர்த்து ஸ்லைஸ் பண்ண லெமனையும் போட்டு அதுல ஒரு லெமன் சோடா ஊத்தி நேரா எடுத்துட்டு போய் நம்ம பையா கையில கொடுத்தோம் பாருங்க. பையா இப்ப 10 போரையே தூக்குவேன்.